பத்து மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டான குண்டு மல்லி செடி எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். பத்து மாதத்தில் நல்லா இவ்வளோ பெரிய செடியாக வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம எப்படின்னா ஒரு சீக்கிரமாக நம்ம குண்டுமல்லி செடியை பெரிய செடியாக கொண்டு வர அதை வந்து என்ன முறையில் நம்ம பராமரித்தா சீக்கிரம் செடியை வளர்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பத்து மாதம் ஆன குண்டுமல்லி செடி தான். குண்டுமல்லி செடியை பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து உள்ளே களையே வச்சுருக்கக்கூடாது, அதுதான் மெயின். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளியே உள்ளது கூட நம்ம களைக்குள்ளே அடிச்சிக்கலாம், ஆனால் தூருக்குள்ள வந்து களை இருக்கக்கூடாது. அப்பப்போ கொத்தி எடுத்துடணும், ஒரு களை இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா இப்படி களை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் செடி வளரும். நம்ம போடுற உரம் எல்லாமே முழுமையாக செடிக்கவே சேரும். அப்புறம் பார்த்திங்கன்னா உரம் வந்து நம்ம வந்து 20 நாளைக்கு ஒரு நாள் உரம் கொடுக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு உரம் கொடுத்தா போதும், 45 நாளைக்கு ஒரு உரம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா செடியை வந்து சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வர முடியாது. நம்ம ஒரு 20 நாள் கரெக்டாக 15 to 20 நாள் கேப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உரம் போடணும். டிஏபி அப்புறம் காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி உரம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். எக்கா இருந்தால் கொண்டும் யூரியா வைக்கக்கூடாது. குண்டுமல்லி செடிக்கு யூரியா வச்சிங்க அப்படின்னா சின்ன செடிக்கு வச்சிங்க அந்த சின்ன செடி அழிஞ்சு போகிறக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இது வரைக்கும் யூரியா வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. யூரியாவில் வந்து நீங்கள் யூரியா அப்படி போட்டிங்க அப்படின்னா செடி கொடி கொடியாக ஓடுமே தவிர அதிலேருந்து பூ எதிரியும் பார்க்க முடியாது. நிறைய பேர் தான் பண்ணுறாங்க, யூரியா வந்து ரேட்டு கம்மி நம்ம போட்டால் சீக்கிரம் நிறைய உரம் போடலாம் அப்படின்ட்டு போடுறாங்க, அது தப்பு. நம்ம வந்து இப்போ கம்மியாக உரம் போட்டாலுமே டிஏபி மற்றும் காம்ப்ளெக்ஸ் இது மட்டுமே போடுங்க, வேறு உரம் போடாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன செடிக்கு வந்து நம்ம ஆட்டு உரம்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 6 மாதம் கழித்து மட்டும் ஒரு 2 கை அளவு மட்டும் நீங்கள் ஆட்டு உரம் வச்சா போதும். அதுக்கு மேலே நீங்கள் உரம் கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தீங்க அப்படின்னா செடிக்கு வெக்க அடிச்சுட்டு செடி வந்து வளராது, அப்படி தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மாதம் கழித்து ஒரே ஒருக்கா 2 கை அளவில் ஆட்டு உரம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் எதுவுமே வைக்கலை. இந்த முறை நீங்கள் பராமரித்தாலே போதும், செடி வந்து நல்லா சீக்கிரமே உண்டாகும். வீட்லேயே இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருக்க செடியாக சரி தோட்டத்துக்கு வச்சுருந்தாலும் சரி, இந்த முறை தான் மட்டுமே பராமரிக்கணும். 20 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக உரம் வச்சுருங்க, அதிகபட்சம் 20 நாள். 15 நாளைக்கு ஒரு உரம் வைக்கலாம், தப்பே கிடையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா குண்டுமல்லி மல்லிப்பூ செடிக்கு வந்து உரம் எவ்வளோ முக்கியமோ அது போல் தான் மருந்து. மருந்து அடிக்கிறது நம்ம நோய் அடிக்காமல் அதை காப்பாற்றி கொண்டு வர்றது தான் இதில் பெரிய சவால். நம்ம எவ்வளோ தான் கொண்டு வந்தாலும் கடைசி நேரத்தில் பூச்சி சின்னது போய்ட்டு அப்படின்னா நமக்கு ஒரு பூ கூட பறிக்க முடியாமல் போயிடும். மேற்கொண்டு செடியை நம்ம பூச்சி கடிக்க விட்டோம் அப்படின்னா செடி அடுத்தபடியே வளர்ந்து வர நாளாகும். அதனால் வாரத்துக்கு ஒரு மருந்து நீங்கள் கண்டிப்பாக அடித்தே ஆகணும். இப்போ வீட்டு செடியாக இருந்தால் நீங்கள் ஒரு செடி 2 செடி வச்சுருந்தீங்கன்னா அவசியம் தேவையில்லை நம்ம மருந்து அடிக்கணும்னு. ஏன்னா நம்ம ஒரு செடிங்கிறத காத்தோட்டத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து அந்த கொசுக்கள் அந்த புழுலாம் உற்பத்தியாக வாய்ப்பில்லை. ஆனால் தோட்டத்துக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒருக்க அந்த மருந்தை பவருக்கு முதல்ல வந்து முதல்ல 6 மாதத்துக்கு பவர் கம்மியான மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இதுக்குன்னு தனியாக மருந்து வாங்கி அடிச்சிங்க அப்படின்னா பூ வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு அந்த ரோக்கர் அந்த சாதாரண பேசிங் மருந்தே அடித்தா போதும். டேங்க் 25 ml போட்டு அடித்தோம் அப்படின்னா எந்த ஒரு அது வந்து பூச்சி வந்து நம்ம செடியாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். பூலாம் அதை வச்சு நம்ம எடுக்க முடியாது. பூச்சி நம்ம செடியை கடிக்காமல் நல்லபடியாக வளர்ந்து வர்றதுக்கு மட்டும்தான் அந்த மருந்து. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அது கூட 505 ஒரு 20 ml, ரோக்கர் ஒரு 25 ml. இதை மட்டும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தால் போதும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மருந்து அடித்து அதுக்கு தனியாக மருந்துலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி மருந்தெலாம் நீங்கள் மாற்றி மாற்றி என்னென்ன புழுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த செடி வச்சு கரெக்டாக 10 மாதம்தான் ஆகுது.
செடி வந்து எல்லோரும் 2 வருஷம் கழித்து தான் பூ பறிக்க முடியும், அது வரைக்கும் நம்ம முதல் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தான் நம்ம எவ்வளோ நல்லா பூ பறிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் நம்ம முடிவு பண்ணணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரும்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா 7வது மாதத்துலேருந்தே பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ பூ பரவலாம் வர ஆரம்பிச்சிச்சு. நமக்கு இதுக்கு முன்ன அனுபவம்லாம் கிடையாது, நம்மளே செடி வச்சு நம்மளே கற்றுக்கிட்டது தான். ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டதுனால அடுத்த ட்ரிப்பு வளர்க்கும் போது இதை விட பெட்டராக வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இதே ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரம் செடி வளர்ந்துடும். யூரியா ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுக்காக யூரியாவை மட்டும் வாங்கி போடாங்க. யூரியா போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செடியை நல்ல முறையில் கொண்டு வர முடியாது. நீங்கள் யூரியா அதுக்கு நீங்கள் போடாமல் இருக்கலாம், உரம் போடாமல் இருந்தால் கூட செடி மேலே வளர்ந்துடும். யூரியா போட்டிங்கன்னா 100 செடி வச்சிங்கன்னா அதில் 30 செடி வந்து வெக்க அடிக்கிறதுனால வளராது. அப்புறம் பார்த்திங்கன்னா களை வந்து மொதல் 1-6 மாதத்துக்கு ஊடலெலாம் களைக்குழி அடிக்கக்கூடாது, ஏன்னா செடி சின்ன செடி இருக்கிறதுனால அந்த வெக்க அடிக்கிறதுனால வளராது. அதனால் வெட்டி தான் எடுக்கணும் மொதல் 6 மாதம். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து களைக்குழி அடிச்சிக்கலாம். அதுமாதிரி செடி நடவு பண்ணுறது வந்து 6-6 இல்லைன்னா 7-7 இந்த கேப்பில் மட்டும் நடவு பண்ணுங்கள். எல்லோரும் 3 அடிக்கு 3 அடலாம், 4 அடிக்கு 4 நடவு பண்ணலாம் அப்படிங்காங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் பூச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெரிய செடி ஆன பிறகு அது வந்து நல்லா பெரிய செடி ஆன பிறகு உங்களுக்கு பூச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு செடி இன்னொரு செடியும் ஜாயிண்ட் ஆகி ஒட்டிகிட்டு இருக்கும்போது அதில் உள்ள பூச்சி இதுலேயும் இதில் உள்ள பூச்சி அதுலேயும் தாக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் 7-7 அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறந்த கேப்பு, அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படி இல்லை அப்படின்னா 6-6 அதுக்கு கீழே நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எல்லாமே உங்கள் காசை கொண்டு பூச்சி மருந்து கடையில் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் 7-7 போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு செடி இன்னொரு செடியும் ஜாயிண்ட் ஆகாது, பூச்சி வந்து ஒரு செடியிலிருந்து அடுத்த செடிக்கு போகாது. ஏன்னா இதில் வந்து மல்லிப்பூவில் வந்து பூச்சியை கட்டுப்படுத்துறது தான் பெரிய சவால். யார் யார் பூச்சி மருந்து பூச்சியை கட் பண்ணுறாங்க கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் மல்லிப்பூ விஷயத்தில் ஜெயிக்க முடியும். ஸோ அதை பண்ணுங்கள். எல்லோருமே 4 அடிக்கு 4 போடுவாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, லாபம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 7-7 போடுங்க. அப்படி இடம் கம்மியாக இருக்குன்னா 6-6 கீழே வராங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளே களை பூ பறிக்க அப்புறம் உள்ள நடமாடலாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 4 நாள் போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் செடியை நம்ம பராமரிக்கவே முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே போகக்கூட முடியாது, நீங்கள் பிடிங்கி போட்டு வேறு செடி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 7-7 போடுங்க, நல்ல இடைவெளி. அப்படி இல்லைன்னா 6-6 போடுறீங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 8-8 போடுறாங்க. ஏன்னா 15 வருஷம் 20 வருஷம் செடியை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஒருக்கா முதல் போடும்போது நம்ம வந்து ஒரு அதிக வருஷத்துக்கு நம்ம லாபம் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு லாபம். 5 வருஷம் 6 வருஷத்தில் பிடிங்கி போ, ஏன்னா செடி பூ வந்து 3வது வருஷத்தில் நல்லா வரவே ஆரம்பிக்கும். நம்ம அதுலேருந்து 2 வருஷத்தில் செடியை பிடிங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் முதல் இழப்பாகும். அப்புறம் நீங்கள் அதை மறுபடியும் வளர்த்துக்கொண்டு 2 வருஷம் ஆகும். அதனால் 7-7 போடுங்க, அதுதான் சிறந்த நடைமுறை. எங்கள் ஊரில் எல்லோரும் அதான் பண்ணுறாங்க, நல்ல லாபம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கேள்விக்கு பதில் வரும் கண்டிப்பாக.